ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஓரும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியும் ரொம்ப முக்கியமான பயிற்சி தான் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும். அது சந்திரன் பயிற்சி ஆகட்டும், சூரியன் பயிற்சி ஆகட்டும், எல்லா பயிற்சியும் முக்கியமான பயிற்சி தான். ஆனால் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, அது கொஞ்சம் லேட்டாக வர்றதுனால. வராத விருந்தாள் வந்தால் எல்லாத்துக்கும் ரொம்ப விசேஷமாக தானே இருக்கும். பக்கத்தில் இருக்க விருந்தாளை பற்றி யோசிக்கவே மாட்டோம். பின்னால் வீட்டில் இருக்கிற ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் வந்தார்னா அவரும் பனியனோட வருவார், சேர் எடுத்து போட்டு உட்காருங்கன்னு சொன்னால் கூட உட்காந்துக்குருவாங்க. ஆனால் விருந்தாள் வெளியிலேருந்து, தூரம் தொழிலேருந்து, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வர்றாங்கனாக்க ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா? அதுமாரி இவர் கொஞ்சம் லேட்டாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் எல்லாத்துக்குமே, மெதுவான சஞ்சாரம் உள்ள கிரகங்கள் எல்லாத்துக்குமே மதிப்பு மரியாதை ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில் வந்து ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை, இப்போ குரு பயிற்சின்னா சந்தோஷமாக பார்ப்பாங்க, சனி பயிற்சினா ஒரு மாதிரி பயந்துட்டு பார்க்குறது. ராகு கேது பயிற்சிங்கிறது குழப்பத்தோடையே பார்க்கக்கூடிய பயிற்சி தானே. ஏன்னா ராகு கேது வந்து சடனாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுங்கிறது, சட்டுன்னு இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும்னு அறுதிட்டு உறுதி சொல்கிறதுங்கிறது ராகு கேதுல எல்லாம் சொல்ல முடியாது. அப்போது ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பலம் சொல்கிறதுங்கிறது எப்படின்னா, ஓரளவுக்கு கிட்ட போகலாம், எக்ஸாக்டாக அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா கண்ணால் பார்க்குற கிரகத்துக்கு பலன் சொல்கிறதுலையே நிறையா விஷயங்கள் இறுக்கி பிடிக்கிற இடத்துல எங்கேயா ஒரு பக்கம் இழுத்துட்டு நிற்கும். இதில் பார்க்காத கிரகங்கள், சாயா கிரகங்கள்னு சொல்கிறான், கண்ணிலேயே பார்க்கல, அது எப்படி இருக்கும்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய கிரகத்தை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற, அது தான் யார் கூட சேர்றாங்களோ அதுக்கேற்ற பலனை செய்கிறதுங்கிறதுனால ராகு எதுங்கிறது ஒரு கலப்பு பலனாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால தான் ராகு எது பரிசையை பற்றி சொல்கிறப்பையும் வந்து, ஏன் ராகு எது பயிற்சினாலே ஒரு குழப்பத்தோடு எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு இந்த ராகு எது பயிற்சிக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராகு எது பயிற்சியில் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாவதாக நிற்கக்கூடிய மகரத்துக்கு ராகு என்ன பண்ண போகிறார், கேது என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகரம் அப்படிங்கிறது வந்து சனீஸ்வரனுடைய ஆட்சி வீடு. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக கேது உட்காந்துருந்தது ரெண்டாம் இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார், ராகு உட்காந்துருந்தது எட்டாம் இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி வந்தாச்சு. இந்த பயிற்சியில் கேது வந்து தனது ராசிக்கு வரப்போகிறார், ராகு வந்து ஏழாம் இடமான கடகத்துக்கு போக போகிறார். இப்படி இந்த ராகு கேது பயிற்சி பயிற்சி ஆகிறதுங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் வந்து மகர ராசிக்கு அப்படின்னா, முதல் விஷயம் வந்து இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப நல்ல பயிற்சி மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது நின்றுட்டு இருந்தார் இல்லையா, தனம் குடும்பம் கல்வி நேத்திரம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல கேது நின்றுட்டு இருந்தார். இந்த கேது ரெண்டாம் இடத்துல நிற்கிறதுல என்ன பிரச்சனைனா, வயசுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் கொடுக்கும். இப்போ ரொம்ப வயசான ஆளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணி ரிப்பேர் ஆகி கேமரா பால்ட்டியாக லென்ஸை தொடச்சி மாட்டேன் ஏன்ட்டுருவாங்க, அப்புறம் அதுக்கு போய் ஆப்ரேஷன் அழுது இதுன்னு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அல்லது வந்து கால் வலி மூட்டு வலி அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் வயசானவங்களுக்கு கொடுத்துருக்கும் மகர ராசியில். சரி, ஒரு மத்தியம வயசில் இருக்காங்க அப்படின்னா குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கும். யார் புருஷ மண்டாட்டி கடையில் குடும்பம் நடத்துங்கப்பானா, எல்லாம் சேர்ந்து குஸ்தி நடத்தியிருப்பாங்கன்ற மாதிரியான அமைப்பு, கட்டி உருண்டிருப்பாங்க. காரணம் வந்து அந்த கேது வந்து ரெண்டில் நிற்கிறனால கேது குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர். கேதுவை போல் கெடுப்பான் இல்லைன்ட்டான், ராகுவை போல் கொடுப்பான் இல்லைன்ட்டான். கொடுக்கக்கூடிய ராகு எட்டில் மறைஞ்சு கெடுக்கக்கூடிய கேது குடும்பத்தில் வந்து உட்காந்தா, அப்போ மத்தியம ஸ்டேஜில் மத்தியம வயசில் இருக்கவங்களுக்கு அந்த ஃபேமிலிங்கிற மாதிரியான பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடைஞ்சல்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காத ஒரு மனோநிலை, கணவன் மனைவி கடையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கொடுத்துருக்கோங்கிற மாதிரியான பாயிண்ட். ஒரு சிலர் வந்து இதில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் கோச்சிட்டு போகிறதுங்கிறது, அதாவது நெகட்டிவாக போகிறதுங்கிறது புருஷ மண்டாட்டி கடையில் சண்டை வந்து கோச்சிட்டு போகிறது. பாசிட்டிவாக போகிறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாசிட்டிவாங்கிறது வந்து கணவர் வந்து வெளிநாட்டுக்கு பிரயாணம் போயிடுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, வேலைக்காக உத்தியோகத்துக்காக தொழிலுக்காக ஏதோ ஒன்று மொத்தத்தில் தொலைதூரம்லாம் போயிட்டு வருவார், குடும்பத்தை நிறைய மிஸ் பண்ணுவாருங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ மகர ராசிக்காரங்க வந்து ஆணும் பொண்ணு யாராக இருந்தாலுமே ஃபேமிலியோடு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் தவியாக தவிச்சிருப்பாங்கன்ற மாதிரியான பாயிண்டெல்லாம் அந்த கேதில் இருந்தது. இப்போ இது வந்து ராசிக்கு பயிற்சி ஆகுதுன்னா, இப்போ நான் சொன்ன இடமெல்லாம் வந்து அதனை ஃப்ரீ ஆகுது அப்படிங்கிற, அதுவே பெரிய மாற்றம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாமே இழு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் போய் தவால் போடுறோம் அப்படின்னா, முந்தித்தான் போய் தவால் போடுறது, இப்போத்தையும் ஃபோனில் சொல்லலாம், வாட்ஸ்அப்லேயே சொல்லாமே. அப்போ இப்போ வந்து நாங்கள் போய் சொல்லி விட்றோம் அப்படின்னு, அப்புறம் அதோட சரி. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிருவான், மாப்பிள்ளை வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, பொண்ணு வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த வகையில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பதில் வரும் பதில் வரும்னு உட்காந்து ரொம்பவே மனம் வெறுத்து போயிடுவாங்கங்கிற மாதிரியான ஸ்டேஜுக்கெல்லாம் போயிருந்துருக்கும். இப்போ அதெல்லாம் மாறிடும். ஸோ திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கான அமைப்பு உண்டு. ஏற்கனவே ஒன்பதாம் பாவத்தில் குரு இருக்கார், நான் அடுத்து பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார், வந்தாலும் பிரச்சனை இல்லை, பத்தில் இருந்தாலும்
குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பார் அப்படிங்கிறதுனால குரு பலம் இருக்குது. ஸோ அந்த வகையில் வியாழ நோக்கம் இருக்கிறதுனால திருமணம் தடைபட்டுட்டு வந்தவங்களுக்கு திருமணம் நடக்குங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வலுவாக சொல்லலாம். அப்போ கல்யாணம் பண்ணி சண்டை சச்சரவு மல்லு கட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு கிடந்தவங்களுக்கு அதெல்லாம் தீர்வுக்கு வந்துடும்ன்ற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் எங்களுக்கு வேணாம் யா டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டோம் யானாக்கும் அவங்க கேட்குறது கிடச்சிரும்ன்ற மாதிரியான அம்சம். அப்போ பொருளாதாரத்தில் மேலே வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. சேமிப்பு சேரணுன்ற மாதிரியான அமைப்புக்கு கடன் தீரணுன்ற மாதிரியான அம்சம். இதெல்லாம் வந்து பாசிட்டிவான நிலை இல்லையா? அப்போ கேது வந்து பெயர்ச்சியாகிறதுங்கிறது ரொம்ப அருமையான பெயர்ச்சி. குழந்தைங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்குன்ற மாதிரியான அமைப்பு. புத்திர பாக்கியத்துக்காக சிலர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஈவன் நாங்கள் IVF பண்ணோம், IUI பண்ணோம், அப்பையும் குழந்தை கிடைக்கல, கோயிலுக்கு போக சொன்னாங்க, படையல் போட சொன்னாங்க, அல்லது வந்து ஸ்தல யாத்திரை போயிட்டு வரதுனா எல்லாம் தான் பண்ணியிருக்கோம், ஒன்றும் காணாமியா, ரிசல்ட்டை காணாமியா அப்படின்னு வாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரியான அம்சம் இதில் சொல்லுன்றான். அப்போது ஒரு சிலருக்கு வந்து கல்வி, அதாவது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும், கல்வி வந்து மேம்படணுன்ற மாதிரியான அமைப்பு இதில் வலுவாக உண்டு. என்ன காரணம்? இப்போ 7.5 சனி வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. எப்போ டிசம்பர் மாதம் 7.5 சனி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதியே சனி தான். அவர் வந்து 7.5 ஆரம்பிக்கிறதுனால ஒன்றும் பெரிய கடுமையான பலன்களை செஞ்சிட போகிறதில்ல. எப்படி ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து 7.5 ஒன்றும் பண்ணாதுங்கிறமோ, அது மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் 7.5 கடுமையான பலன்களை செய்கிறதுக்கான அமைப்பு இல்லை. ஸோ அந்த வகையில் 7.5 சனிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து பாதிப்பை கொடுக்காது. இன்னும் சொல்லணும்னா அதில் 2வது சுற்று 7.5 இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டினும் ராஜயோகம்ன்றான்ல, பாவர் மறைய பங்க நேராதுன்றான்ல. ஸோ அந்த வகையில் 7.5 சனி வந்து பாசிட்டிவாக கொடுக்கும். இதில் இன்னொரு விஷயம், சனி கொடுத்தாருன்னா மற்ற எந்த கிரகத்தினுடைய திசையிலையும் அதை எடுக்க முடியாது. எந்த கிரகத்தினுடைய திசையில் கொடுத்தாலும் சனி எடுத்துகிட்டு போயிடுவார். சனி கொடுக்குற சனி தன்னுடைய திசையிலையோ 7.5 சனிலேயோ அஷ்டம சனிலேயோ அர்த்தாஷ்டம சனிலேயோ என்னத்தையாவது ஒரு பலனை கொடுத்தா அதை அவர் வந்து மறுபடியும் எடுத்தால் தானே தவிர திருப்பி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் 7.5 சனிங்கிறது பாசிட்டிவான சனியாகவே ஸ்டார்ட் பண்ணிடும். அதுலேயும் 2வது சுற்று இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லை, குரு உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக 9வதுல இருந்தவர் அடுத்து 10ஆம் இடத்துக்கு வர்றார். அதில் ஒரு சிலர் சொந்த தொழில் பண்ணணுன்ற ஐடியாலெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு தொழிலுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் விரிவாகவே வருது, அதை பேசுவோம் நம்ம. இன்னும் அடுத்து குரு பயிற்சி வருது, சனி பயிற்சி வருது, அதுக்கெல்லாம் வீடியோ வரும்ல, அதில் இந்த தொழில் சம்மந்தமாகலாம் நிறைய பேச வேண்டியது இருக்கும், பேசுவோம். இப்போ ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் கேது பகவான் வந்து குடும்ப முன்னேற்றம், திருமணத்தை உருவாக்குறது, குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பை கொடுக்கறதுங்கிற மாதிரியான அமைப்பு, கல்வி உயர்கல்வியை நோக்கி போகிறவங்களுக்கு படிப்பை கொடுக்கறதுங்கிறது, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு சிலர், அதுக்கான அமைப்புகள்லாம் கிடைக்கும். போன வருஷம் அப்ளை பண்ணி கிடைக்காமல் இருந்தாலும் இந்த வருஷம் கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான அம்சம் உண்டு. இப்போ ஃபாரின் போகிறதுங்கிறது படிப்புக்கு தான் போகணுமா, தொழிலுக்கு போக முடியாதா அப்படின்னா தொழிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான அமைப்பும் வலுவாக இருக்குது. அப்போ வேலைக்கு வெளிநாட்டில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க இப்போ அது சம்மந்தமாக ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். தே கேன் கெட் த பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ தொழில் வந்து மேம்படணுன்ற மாதிரியான அம்சம், சொந்த தொழில் விருத்தி ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ இது ஃபாரின் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு ஃபாரின் ட்ரிப் அமையும். அது வந்து தொழில் ரீதியாகவாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாகவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான அமைப்புங்கிறது வலுவாக உண்டு. சரி, சப்போஸ் நிறைய பேர் வெளிநாட்டிலேயே இருக்கம்யானாங்க, இந்த ரொம்ப காலமாக இருக்கம்யா, இப்போ வந்து ஊருக்கு இருக்கு வர முடியுமா அப்படின்னாக்க இந்நேரம் வந்துட்டு போயிருப்பீங்க ஆல்ரெடி. எது அவங்கவுங்க தாய்நாட்டை வந்து பார்த்துட்டு போகிறது, அதை சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்துட்டு போகிறதுங்கிற மாதிரி ஓரளவுக்கு இப்போவே அதெல்லாம் நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு இது டிலே ஆகிருந்ததுன்னா இப்போ நீங்கள் ஊர் பக்கம் வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு. சரி, நாங்கள் பெர்மனெண்ட்டாக வந்து இங்கேயே செட்டில் ஆகிடலாம்னு இருக்கோம், அதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அது மாதிரி டைப்பில் இருக்கவங்க ஆல்ரெடி இந்நேரம் செட்டில் ஆகிருந்துருப்பாங்க. சப்போஸ் ஆகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் வந்து செட்டில் ஆகலாங்கிற மாதிரியான அமைப்பு தான் இதில் வலுவாக உண்டு. அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது இடமாற்றத்தில் வந்து நெகட்டிவாக ஒன்றும் கொடுக்கலைங்கிற மாதிரியான பாயிண்ட்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சொத்து வீடு மனை இதெல்லாம் வாங்கிறதுக்கான தோதுவாது இருக்கா அப்படின்னாக்க டிசம்பருக்கு அப்புறம் வரையில் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஏன்னா 7.5 ஆரம்பிக்குது இல்லையா, கடை வாங்கணுங்கிற மாதிரியான டைம் வந்துடும்ல. கடை வாங்குறதும் பாசிட்டிவாக கடை வாங்கணுங்கிற மாதிரியான டைம் வந்துடும். அப்போ பாசிட்டிவாக கடை வாங்குறதுங்கிறது நல்ல விஷயத்துக்காக வாங்கித்தானே ஆனும். வீடு வாங்குகிறேன், இடம் வாங்குறேன், சொத்து வாங்குறேன், கார் வாங்குறேன், வண்டி வாங்குறேன்னா நல்ல விஷயந்தான். எழுதி வைக்கிறது, பேப்பர் எடுத்து எழுதுனா சரியாத்தே இருக்கான, ஒரு பக்கம் கடனாளி ஆகிறது ஆகிறது தானே. ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடையும் கட்டிக்கலாம். என்ன காரணம்னா இவ்வளோ நாளாக ராகு எட்டில் நின்னார், கடனோட திணறிட்டு கிடந்திருப்பீங்க. இன்னும் கடன் பிரச்சனை, கடை கடன் அடவிட்டுக்கிட்டு வரும். அப்போ இந்த பக்கம் கடன் அடவுடுதுன்னா இங்கிட்டு கிடிஞ்சு விழுந்துரும் இல்லையா. அப்போ இன்னொரு பக்கத்தில் கடன் ஆகிறதுக்கும் ரெடியாக இருக்குது, இந்த பக்கம் கடன் அடையிறதுக்கும் ரெடியாக இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு தான் இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும். ஏன்னா ராகு 8ஆம் இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார் அட்டமஸ்தானத்தில்.
அப்போ எட்டில் ராகு நினைச்சுன்னா ஒன்று நோயினுடைய தாக்குதல் இருக்கணும், அல்லது கடன் பிரச்சனைகளுடைய அழுத்தம் இருக்கலாம், அல்லது கோர்ட்டு கேஸுங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கணும், சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கணும், அதாவது பியாண்ட் அவர் லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம கண்ட்ரோலுக்கு மேம்பட்ட இடங்களில் நிறைய ப்ரெஷர் கொடுத்துருந்துருக்கும், டென்ஷன்லாம் கொடுத்துருந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டைம் தான் அந்த ராகு எட்டில் நிற்கிறதுங்கிறது. இப்போ தான் அது முடிஞ்சு வச்சு, அவர் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாருல. அப்போ ராகு ஏழாம் இடத்துக்கு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த எட்டுலேருந்து விலகுனாலே போதும், அவர் ஏழுக்கு வந்தாலும் சரி பதினேழுக்கு போனாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல ராகு எட்டுலேருந்து கிளம்புனாருன்னா போதும். ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது ஜெயில் கிரகம்ன்றான். இப்போ இந்த இது பாசிட்டிவான ஒரு டைம் நடந்துக்கிட்டு இருந்து தசாபதி நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சப்போஸ் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மோர் நெகட்டிவான டைம் நடந்துகிட்ருக்கும், அப்படியான சூழ்நிலையில் இந்த கோச்சாரத்தில் எட்டில் ராகும் ரெண்டில் கேதும் வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமான கேஸ்லெல்லாம் போய் உள்ளே சிக்கிக்கிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு, தானே வலியை வந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்றுப்பாங்க, அல்லது பிரச்சனைகள் இவங்களை தேடி வருங்கிற மாதிரியான ஒரு கடுமையான காலகட்டத்தில் இருந்தது, இப்போ முடியுது. அப்போது எட்டாம் இடத்துலேருந்து அவர் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலே போதும், ஏழில் இருக்கிறதுங்கிறது வந்து கணவன் மனைவி கிடையில் அப்பப்போ லேசாக முகத்தை காமிக்கும், காமிச்சாலும் ஒன்றும் அது பெருசாக காமிக்காது, எது ரெண்டில் கேது இருந்ததை விட ஏழில் ராகு இருக்கிறது ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துறாது. அப்போ இவ்வளோ நாள் இருந்தது பரவாயில்லை, ரொம்ப கடுமையான டைமாக இருந்தாலும் இப்போ இது முடிய போகுது, இனி வரக்கூடிய டைம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான அமைப்பு இல்லை. இப்போ ராகு பயிற்சியும் சரி கேது பயிற்சியும் சரி பாசிட்டிவான பயிற்சி தான், யாருக்கு மகர ராசியை பொறுத்த வரைங்க. அப்போ வீடு மனை சொத்து சுகமெல்லாம் வாங்க முடியுமா? நிச்சயமாக வாங்க முடியும். அதில் இன்னொரு விஷயம், இந்த டேக்ஸ் சம்மந்தப்பட்ட வகையில், அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அது சம்மந்தப்பட்ட வேலைகள், அப்புறம் வந்து இது சென்ட்ரல் எக்ஸைஸு சேல்ஸ் டேக்ஸு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தாங்கன்னா அதிலேருந்து விடுபட்டு வெளியில் வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு பிஸ்னஸ் மேனை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி. அப்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைசன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன், அது வந்து எக்ஸ்போர்ட் லைசன்ஸாக இருக்கும், அல்லது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் லைசன்ஸாக இருக்கும், அல்லது ஏதோ ஒரு லைசன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இப்போ அதெல்லாம் வேலையாகுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ இதுக்கு முன்னால் நான் அதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிட்டேன், அப்போ வரைக்கும் செட் ஆகலை, பரவாயில்லை இனி செட் ஆகிரும்ன்ற மாதிரியான அமைப்பு இதில் வலுவாக உண்டு, அந்த ராகு பயிற்சி ஆனாலே போதும். அப்போ கடன் பிரச்சனைகளுக்கான அமைப்பு, அதெல்லாம் ஒன்றும் பாதிக்கிறதுக்கான அம்சம் இல்லை, பயப்படவே வேண்டியதில்லை, கடன் அடவுடும். கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக முடியணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது, புதுசாக கேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மறு திருமணத்தை நோக்கி இருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரச்சனையாகி எல்லாம் முடிஞ்சு வச்சு, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி வீணாகி வெட்டியாகி எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு, இனி வரக்கூடிய டயத்தில் அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணி திருப்பியும் புது வாயேஜும் புது பக்கத்தை எழுதலாம்னு இருக்கேன், அள்ளிடா கோட்டை மறுபடியும் கோடு ஓட்டுக்கலாம்ன்ற மாதிரி அந்த செட்டப்பில் இருப்பாங்கல்ல, அப்படி ரெண்டாவது திருமணத்தை நோக்கி இருக்கவங்களுக்கு அதெல்லாம் கைகூடி வரும்ன்ற மாதிரியான அமைப்பு வலுவாக உண்டு. இதில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வேலையில் வந்து அந்த இபி முடிகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும், அதெல்லாம் ரினியூவல் பண்ண முடியுமா, இல்லை புதுசாக அப்ளை பண்ணால் வேறு கம்பெனியில் வேலை கிடைக்குமா, அல்லது பிஆர் ஏதாவது அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் அது கிடைக்குமா, அல்லது அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ நாள் அப்ளை பண்ணியிருந்தாலோ அல்லது வேறு கம்பெனிக்கோ அல்லது இபி ரினியூவலுக்கோ கொடுத்துருந்தீங்கன்னா டிலே ஆகணுங்கிற மாதிரியான டைம் இருந்தது, இனி இதெல்லாம் கடகடன்னு வேலையாயிடும். ஸோ வேலை வாய்ப்பு ஸ்ட்ராங் ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு, தொழில் ஸ்ட்ராங் ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாக உண்டு, பிள்ளைகளுக்கான கல்வி செலவுகள் கூடுங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாக உண்டு. இப்படியான அமைப்பில் தான் அந்த ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆகுறாங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும். இதில் இன்னும் ஸ்பெஷலாக சொல்லலை, மகர ராசிக்கு வந்து மகர ராசிக்குன்னு இல்லை, பொதுவாக குரு பயிற்சிங்கிறது செப்டம்பர் 2 வருது இல்லை, குரு பயிற்சி நல்ல பயிற்சி தான், 10 குரு நிற்கிறாரு, தனிச்ச நிலையில் குரு நிற்கக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் இருந்தாலும் தவறில்லை, குரு 10 வந்து நிற்கிறதுங்கிறது வந்து நல்ல விஷயந்தான். என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து 3 இடத்தை பார்ப்பார், அதே மாதிரி குரு வந்து இப்போ வந்து கன்னியில் இருக்கார், அவர் துலாத்துக்கு வர்றாரு, துலாத்துக்கு வந்ததும் என்ன பண்ணுவார்னா கும்பத்தை பார்ப்பார், அதாவது தனஸ்தானத்தை பார்ப்பார். ஏற்கனவே குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது இருந்தார், அந்த கேது இருந்து நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார், அப்போ குடும்பத்துலேயும் பிரச்சனை பொருளாதாரத்துலேயும் பிரச்சனை, அதுக்கேற்ற மாதிரி குருவும் வந்து அந்த இடத்த பார்க்கலை. ஸோ இப்போ வந்து குரு வந்து தனஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால பொருளாதார பிரச்சனை தீர்வுக்கு வரும், கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அதே மாதிரி அவர் 7 பறவை பார்க்குறது சுகஸ்தானத்தை பார்ப்பார், அதனால் சுகம் அடிபடாது, அப்போது சுகஸ்தானம் நல்லா இருக்குங்கிறதுனால நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. வரட்டும், அது இன்னும் குரு பயிற்சி வரட்டும், அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசுவோம். ஸோ அந்த வகையில் குரு பயிற்சி பாசிட்டிவாக இருக்குது, சனி பயிற்சி 7 வந்தாலும் பாசிட்டிவான பயிற்சி தான், ஈவன் முதல் சுத்தாக இருந்தாலும் 2 சுத்தாக இருந்தாலும் அதுலேயும் 2 சுத்தாக இருந்தால் ரொம்ப விசேஷம், சரியா? அப்படியான அமைப்பில் தான் இதில் குரு பயிற்சி சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக வர்றதுங்கிறது வந்து ராகு வந்து பயிற்சி ஆகையில் எப்படி பயிற்சி ஆகிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆயில்ய நட்சத்திரங்காலுக்குள்ளே போகிறார்.
இந்த ஆயில்ய நட்சத்திரங்காலுக்குள்ள ராகு போகும்போது என்ன ஆகும்னா, இது எப்போன்னா 26 ஜூலை 2017 ஆரம்பிச்சு 3 ஏப்ரல் 2018 வரைக்கும் நடக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரங்காலில் புதன் புதனுடைய காலில் ராகு சஞ்சாரம் பண்ணுறப்ப 6ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி ஆகிறாங்க. அப்போது பிரச்சனைகளினுடைய உக்கிரம் தீவிரம் எல்லாம் குறையும். அதாவது எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இருக்கீங்க, கோர்ட்டு கேஸுக்கு மத்தியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்வுக்கு வரணுன்ற மாதிரியான அமைப்பு, பாசிட்டிவாக நடக்கணும், உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரணுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இதில் அந்த டைமில் சொல்லணுன்ற மாதிரியான அம்சம். அப்போது இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து உடம்பு ரீதியாக தொல்லை பண்ணிகிட்டே இருந்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து கழுத்து வலி, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரேஷஸ் வர்றது அல்லது சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்கு பட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தெளிவாயிரும், அப்போ கிளியர் ஆகி அதிலிருந்து வெளில வருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து நரம்பு சம்மந்தமான கோளாறுகள் இருந்திருக்கும், பேரலிசிஸ் மாதிரியோ அல்லது கைகாலில் பிரச்சனைகளோ இருந்திருக்கிறது எல்லாமே விடுபடும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், அதெல்லாம் விடுபட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இந்த ராகு வந்து ஜூலை 26 2017 ஏப்ரல் 3 2018 வரைக்கும் நடக்கக்கூடிய காலம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாருன்னா சனியோடைய நட்சத்திரத்தில் போகிறார். அதாவது 3-4 2018 அப்புறம் 11 டிசம்பர் 2018 வரைக்கும் பூச நட்சத்திரம் ஜாரத்தில் ராகு போயிட்டுருப்பார். அப்போது பூச நட்சத்திரத்தில் ராகு போகல, அது சனியினுடைய சஞ்சாரம், சனி பகவானுடைய கால் அது. அப்போ சனியினுடைய காலில் வரையில் குடும்ப முன்னேற்றம் நல்லா இருக்கிறது, மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறது, கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறதுங்கிறது, பொருளாதாரம் கையில் நிற்கிறதுங்கிறது, கடன் கட்டுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, வாக்கு நாணயத்தை காப்பாற்றுறதுங்கிற மாதிரியான அம்சம், ஹெல்த் ரீதியாக நல்ல பலன்கள், உடம்பு தொல்லை இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தீர்வுக்கு வரும்ன்ற மாதிரியான ஒரு அம்சம், தொழில் ரீதியாக புதுசாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுங்கிறது, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது, நிறைய ஆள் எடுத்து போடுறதுங்கிற மாதிரியான வேலைகள்லாம் பண்ணலான்ற மாதிரியான அமைப்பு, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அம்சம் வலுவாக கையில் கொடுத்து வச்சுருக்கேன், அந்த டைமில் புது தொழில் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த பூச நட்சத்திரங்காலில் ராகு போயிட்டுருக்கையில் எடுத்துக்கிடலாம். சரி, பூசம் முடிஞ்சு புனர்வூசங்காலில் போவார். அது ஒரு ஷார்ட் பீரியட் தான், டிசம்பர் 11 2018 பிப்ரவரி 13 2019 வரைக்கும் புனர்வூச நட்சத்திரங்காலில் ராகு போயிட்டுருப்பார். அந்த பீரியடில் வந்து சொத்து பத்துக்கள் மராமத்து பண்ணுறது, புதுசாக வீடு வாசல் சம்பாதிக்கிறது, வீடு வாசல் கட்டுறதுக்காக கடை வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த பீரியடில் நடக்கும். அதுவும் பாசிட்டிவான விதத்தில். ஒரு சிலர் வந்து மனைவி பேரில் சொத்து எழுதி வைப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த ராகு பகவானுடைய சஞ்சாரமாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி கேது என்ன பண்ணுறாரு அப்படின்னா 26-7 2017 28-11 2017 வரைக்கும் நடக்கக்கூடிய டைம் வந்து கேது வந்து அவிட்ட நட்சத்திரம் ஜாரத்தில் உட்காந்துருக்காரு. இந்த அவிட்ட சாரத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வாகன வகையில் செலவுகளை கொடுக்கும். சிலர் வாகனத்தை மாற்றுறது, பழசை கொடுத்துட்டு பூசு வாங்குறது, அல்லது வந்து வேறு வாகனம் மாற்றுறது, அல்லது வாகனத்துக்கு மெயின்டெனன்ஸ் செலவுகள் பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, அதே மாதிரி சொத்து பத்து வீடு வாசல் மராமத்து பண்ணுற மாதிரியான அமைப்பு வர்றதுங்கிற மாதிரியான அம்சம், அதே மாதிரி கோவில் குளம்லாம் போயிட்டு வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, இதெல்லாம் வந்து ஜூலை 26 2017 அப்புறம் நவம்பர் 28 2017 வரைக்கும் நடக்கக்கூடிய பீரியடு. ஒரு சிலருக்கு இந்த உடல் உஷ்ணத்தினால நோய் நொடிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் ரெக்கவர் ஆகும், அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டுகள்லாம் குணமாகுங்கிற மாதிரியான அமைப்பு, கண் பார்வை மேம்படும், அதுலேயும் வந்து கண்ணுக்கு வைத்தியம் பார்த்து அதில் குணம் இல்லாமல் முன்னுமாக இழுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ அதெல்லாம் சரியாக வந்துடும்ன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த அவிட்டங்காலில் கேது உட்காந்துருக்கக்கூடிய டைமில் பிரமாதமாக பேசும். அதுக்கடுத்தபடியாக திருவோணங்காலில் உட்காந்துருக்காரு. 28-11 2017 7-8 2018 வரைக்கும் அவர் திருவோணம் சந்திரனுடைய சாரம் வாங்கி நிற்கிறார். இந்த சந்திர ஜாரம் வாங்குறப்ப தான் வீட்டில் அப்பப்போ லேசாக அப்படி புகசல் வரும், சல் சல்னு அப்படி வேகமாக இருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து இது இந்த டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணித்தேன் போயாகணுன்ற மாதிரியான அமைப்பு. அஃப்கோர்ஸ் ரெண்டில் ராகு இருந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறத விட லக்னத்தில் சந்திரனோட சாரி ராசியில் சந்திரனோட சாரத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கேது அவ்வளோ கடுமையான பலன்களை ஒன்றும் செஞ்சிட மாட்டார். சரியா? அப்போ மனைவி வந்து அருமையாக இட்லி சுட்டு எடுத்து வச்சுருந்துருப்பாங்க, இவர் எடுத்து அப்படி ரெண்டு மூணு சட்னி வேறு வச்சுருப்பாங்க, அப்படி தொட்டு அப்படி சாப்பிடல. எப்படி இருக்குங்க இட்லி? சிலர் வந்து சாப்பிட்றப்ப ரெண்டு வாரம் சாப்பிட்டதுமே அந்த ரிசல்ட்டை வந்து பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம்ல, அப்படி ரெண்டு வாய் அப்படி சாப்பிட்டதுமே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அதை சொல்லணும். முடிதயிர் வசைந்த காந்தல் வெல் மெல்விரல் கழிவுறு கலங்கம் கலாது உடி கோளை உண்கண் குய்ப்புகைகளுமே தாந்துளன்றொற்றனின் தீம்புளி பகர் இனிதன உண்டலின் நுண்ணிதில் மகிழ்ந்தன்று உண்ணுதல் முகனேங்கிறான் இலக்கியத்தில். அதாவது கணவன் வந்து ஒன்றும் பெரிய சமையல் பண்ணல, ஏதோ ஒரு சமையல் பண்ணி வச்சுருக்கா, புளிக்குழம்பு வச்சுருக்கா, மோரை தாளித்து வச்சுருக்கா, அதை சாப்பிட்றியான், இனிதன கணவன் உண்டலின்,
அவன் உண்டுட்டு இனிதுன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலை. இனிதன கணவன் உண்டலின், ஒருவா சாப்பிட்றியா நல்லா இருக்குப்பா டேஸ்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றியான் பாருங்க. இனிதன கணவன் உண்டலின் நுண்ணிதில் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் மகனு, அப்படி லேசா அப்படி ஒரு புன்முறுவல் வந்ததான் பொண்ணுக்கு. அது மாதிரி வீட்டுக்காரம்மா வந்து அந்த இட்லியை ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து எடுத்து சாப்பிட்டதும் ரெண்டு வா சாப்பிட்டதுமே அதுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். அதை நிறைய பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க. நம்மால் என்ன பண்ணுவேன், இந்த வீட்டுக்கு வந்து செவத்துக்கு மண்ணா போவாங்கல்ல, அது மாதிரி சத்து சத்து சத்துன்னு எடுத்து அடித்து அப்பி முடிச்சுடுவார் டபார்னு. முடிச்சுட்டு அப்புறம் சாப்பாடு பரவாயில்ல, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது இல்லாட்டி பேப்பர் படிச்சுட்டே சாப்பிட்றது இல்லாட்டி செல்லை பார்த்துட்டே சாப்பிட்டோம்னா என்ன தெரியும், என்னத்தை சாப்பிட்டோம்னு தெரியாது, மொத்தத்தில் வயிறு நம்பிரும்ல, அதனால் சாப்பிட்றது ருசித்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுமாதிரி வீட்டில் வந்து அப்பப்போ லேசாக அந்த உரசல்கள் அப்படிங்கிறது வரும், அது இருக்கணும். ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறுகின்றான் வள்ளுவர், அதனால் அதெல்லாம் இருந்தாத்தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த பீரியடில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வேணால் வந்துட்டு போகலாம். 28 நவம்பர் 2017 7/8/2018 வரைக்கும், ஆனால் அது பெரிய அளவில் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு வந்து, பெண்கள் மகர ராசியில் இருந்தாங்கன்னா அந்த பீரியடில் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவாங்க. அதாவது ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், மிக்சி வாங்கினேன், கிரைண்டர் வாங்கினேன், கேஸ் அடுப்பு பூஸ் வாங்கினேன், டேபிள் வாங்கினேன், ரேக் வாங்கினேன், என்ன தேரண்டு வாங்குறதுக்கான அமைப்புங்கிறது மாதிரியான அமைப்பு அந்த பீரியடில் உண்டு சம்பாதிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக 7/8/2018 13/2/2019 வரைக்கும் நடக்கிறது உத்திராட நட்சத்திரங்காலில் கேது உட்காந்துருப்பார். இந்த கேது உத்திராடங்காலில் உட்காந்துருக்கப்ப லேசாக ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த்து தொல்லை, அதில் ஹெல்த்தில் என்ன மாதிரி தொல்லை வரும் அப்படின்னா பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது சின்ன வயசாக இருந்தாலுமே பேக் பெயின் அல்லது கழுத்து வலி அல்லது முதுகு வலி வர்றதுக்கான அமைப்பு இருக்குது. அதுவும் ஒன்றும் பெருசாக படுக்க வைக்கிறதுக்கான அம்சம் இல்லை, மற்றபடி லேஸ் மாதம் அந்த தொல்லை இருக்கும். சரி, இந்த பீரியட்லலாம் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ப்ரெஷரைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கேதுவுக்கு முக்கியமான பிரீத்தி என்ன, பாலும் தடிதேனும் பாகும் பருப்பு மேவேன், ஆளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலஞ்செய்த் உங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாண்டறாரு அவைப்பாட்டி இல்லையா. ஏரானை காவலுரை, என்னானை கன்றடித்த போரானை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பத்தி வரும், புத்திரர் உற்பத்தி வரும், சத்தி வரும், சித்தி வரும் தானா, என்னைய காரியம் சித்தி ஆனம்ன்றது பிள்ளையார கட்டியாக பிடிச்சாலே போதும்ன்றாரு. ஸோ அந்த மாதிரியான தொல்லைகள் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் பிள்ளையார கட்டியாக பிடிச்சாலே போதும், வேறு என்னும் செய்ய வேண்டியதில்லை. அப்போ பிள்ளையார் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, சங்கடகர சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் வழிபாடுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்தில் ராகு வந்து நிற்கிறதுங்கிறது நிச்சயமாக கடுமையான பலன்கள் எதுவும் இல்லை. 8ல் ராகு இருந்ததை விட 7ல் ராகு இருக்கிறது நல்ல ஸ்தானம் தான், அதனால் தவறு கிடையாது. அப்போது இந்த ராகு கேது பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பயிற்சி தான். அப்படி ஜென்ரலாக பார்க்குறப்ப குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு, ஈசனார் ஒரு 10 தலை ஓட்டிலே இறந்துண்டதும்னா, அதே மாதிரி சனி வந்து 7.5 ஆரம்பிக்கிறாரு, இதுக்கு நடுவில் ராகு கேது பயிற்சி அப்படின்னாக்கா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ராகு கேது பயிற்சி பாசிட்டிவாக தான் இருக்குது. குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் நல்ல விதமாக தான் பேசும், அதை அந்த வீடியோவில் பேசுவோம் நம்ம, சரியா. அப்போது ராகு கேது பயிற்சி நல்ல பலன்களை வந்து மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு எல்லாரோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா. அப்போ எல்லோருக்காகவும் வேண்டிக்கோங்க. அப்போது உங்கள் குடும்பம் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறொன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.